ம்பலம் ஹரணம பார்வதி பதையே ஹரர மகாதேவா தென்னாடுடைய சுவனை போற்றிய நாட்டவர்க்கம் இறைவா போற்றி போற்றி அருள்மிகு அங்கேற்கன்னி சமேத ஆளவாய் சக்கநாத பெருமான் திருவடிகள் போற்றி மாதவ சுவிஞான முனிவர் திருவடி தாமரைகள் போற்றி சைவ அன்பர்களின் அடிபணிந்து நான் இந்த யூடியூப் சேனல் வழியாக தொடர்ந்து வாகிச முனிவர் அருளிச் செய்த ஞானாமிர்தம் என்ற செயலினை என்ற நூலினை மிக மகிழ்வோடு இங்கு பதிவு செய்கின்றேன் தொடர்ந்து சிந்தித்திருக்கின்ற வகையிலே வாகீச முனிவர் அருளிய இந்த நூலில் பன்னிரெண்டாவது செயலான ஆன்மா உண்மையினை எப்படியெல்லாம் இங்கு நிரூபிக்கின்றார் ஆன்மாக்கள் ஒன்று உண்டு அது அழியாத நித்த பொருள் என்பதை நாம் சித்தாந்தம் எப்படி காட்டுகின்றது எதற்காக நாம் இதை நிறுவ வேண்டும் இந்த மூன்று பொருள்களும் இந்த மூன்று பொருள்களின் உண்மையையும் இந்த முப்பொருள்களின் இலக்கணத்தையும் சித்தாந்தம் நமக்கு எப்படி காட்டுகின்றது என்று நாம் பார்த்தோமேயானால் பிற சமயத்தவர்கள் வேறு வேறாக இந்த பொருள்களின் இருப்பினை காட்டுகின்றார்கள் சில சமயங்கள் பிரம்மமே ஆன்மா என்றும் இந்த உடம்பே ஆன்மா என்றும் பிராணவாயுவே ஆன்மா என்றும் ஐம்பொறிகளை ஆன்மா என்றும் இப்படியெல்லாம் காட்டுகின்றார்கள் அதையெல்லாம் மறுத்து இந்த சித்தாந்த உண்மை ஆகம நூல் காட்டுகின்ற விளக்கம் முடிந்த முடிவாக எப்படி நமக்கு இங்கு இந்த அருளாளர்கள் பதிவு செய்கின்றார்கள் இந்த விளக்கம் சைவ சித்தாந்தத்திற்கு மட்டுமே உரியதாக இருக்கின்றது ஏனென்றால் மற்ற மதத்தவர்கள் கை கால் கண் கருவி போன்ற இந்திரியங்களை ஆன்மாவாக பிரமாணமாக கொள்கின்றார்கள் நாம் கூறும் பிரமாணம் வேறு எல்லாவற்றையும் அளந்து அறியக்கூடியதாய் இந்த ஆன்ம சிற்சக்தி வேறு எதனாலும் அளக்கப்படாததாய் இருப்பது எதுவோ அதுதான் பிரமாணம் ஒரே சிற்சக்தி தான் ஆன்மாவிற்கு அறிவு என்பது ஒரே அறிவு தான் ஒரே சிற்சக்தி தான் அந்த சிற்சக்தியை கொண்டு தான் கட்டுநிலையிலே அறிந்தும் முத்திநிலையிலும் அளந்து அறிகின்றது கட்டுநிலையில் உலகத்தையும் முத்தி நிலையில் திருவருளினையும் சிவத்தையும் அளந்து அறிகிறது இப்போ மற்ற மதத்தவர்கள் இப்போ இந்திரியங்களே அளவைன்னு சொன்னால் அந்த இந்திரியங்களை கொண்டு நாம் இறைவனை அறிய முடியுமா அறிய முடியாது எனவே அந்த ஆன்ம சிற்சக்தி என்பது வேறொன்றால் அறியப்படாததாக இருக்கணும் இப்போ அவர்கள் கூறும் பிரமாணத்தை ஏற்றுக்கொண்டு அதை நாம் மறுக்கவில்லை அதையும் ஏற்றுக்கொண்டு அந்த பிரமாணங்கள் என்றாலும் அதுவும் க பிரமாணம் என்றாலும் அதையும் அளக்கக்கூடிய சிறப்பு பிரமாணம் சைவ சித்தாந்தம் நாம் சொல்வது இப்போ கருவிகளால் அறிகின்றோம் எதை அறிகின்றோம் கருவிகள் துணை கொண்டு உலகப் பொருள்களை மட்டும்தான் அறிகின்றோம் ஆக இந்த ஆன்ம சிற்சக்தி அறிவதற்கு துணை செய்கின்றது அதற்கு இந்த பிரமாணம் எல்லாம் துணை செய்கின்றது இந்த அளவைகள் கருவிகள் எல்லாம் துணை செய்கின்றது ஆன்ம சிற்சக்தி அறிவதற்கு இதெல்லாம் துணை செய்கின்றது என்று பார்க்கின்றோம் ஆக இந்த அகக்கருவிகள் இந்த நூல்கள் இவையெல்லாம் உபச்சார பிரமாணம் உபச்சாரமாகத்தான் அது சொல்லப்படுகின்றது இந்த அளவைகள் காட்சி கருதல் உரையளவை என்று சொல்கின்றோமே அதில் அனுமானம் கொண்டு பசு உண்மையை சென்ற செயலில் நம் வாகிச முனிவர் காட்டினார் கருதல் அளவை கொண்டு எப்படி குடம் என்பதை உதாரணமாக கொண்டு அது ஜடப்பொருள் அது தானே இயங்காது ஜடப்பொருளை இயக்குவதற்கு அறிவுள்ள ஒரு சித்துப் பொருள் வேண்டும் என்று அந்த அனுமானம் கொண்டு பசு உண்மையை துணிந்தார் இந்த செயலில் பாரிசேடம் என்ற ஒரு அளவையினால் இந்த பசு உண்மையை துணிகின்றார் பாரிசேடம் என்பது எஞ்சி இருப்பது கொண்டு அறிவது இப்போ அறிவு அறிதல் என்கின்ற நிகழ்வு ஆன்மாவிற்கு பல வகையில் நிகழும் அபாவம் பொருள் அறி ஒரு பொருளை அறிவது ஒப்பு ஒளிபு உண்மை ஐதீகம் இயல்பு என்றெல்லாம் பல வகையில் அறியும் அறியப்படும் இதில் இந்த ஒளிபு என்பது தமிழில் ஒளிபு என்ற சொல் பாரிசேட அளவை என்று இங்கே காட்டுகின்றார்கள் பாரிசேடம் என்பது ஒரு மூன்று பொருள் இருக்குது அப்படின்னா அந்த இரு பொருள் அல்லாது இருக்கும் ஒரு பொருளை கொண்டு அறிவது ஒரு உண்மையை நாம் துணிவது இப்போ எப்படி அப்படின்னா ஒரு இங்கே திருவருட்பயனில் கூட உமாபதி சிவாச்சாரியார் இந்த அளவை முறை கொண்டு ஒரு குரலை நமக்கு காட்டுகின்றார் இந்த மூன்று பொருள்களில் பதி பேரறிவு பொருள் பசு அறிவு பொருள் இந்த பாசம் அறிவில்லாத ஜட இந்த உடலோடு இந்த உடம்போடு உயிர் எப்படி கூடி நிற்கின்றது இதை யார் கூட்டுவித்தார்கள் என்று நாம் பார்த்தோமேயானால் இந்த பொருளை நிறுவ வேண்டுமானால் இந்த பசுவானது சிற்றறிவு பொருள் இதற்கு தானே இயங்கும் சுதந்திர அறிவு கிடையாது இப்போ தானே இந்த ஆன்மாவானது தானே தனக்குரிய உடம்பை எடுத்துக்கொள்ளணும் அப்படின்னு விட்டுட்டா அது எப்படி எடுத்துக்கும் நல்ல உடம்பாக எடுத்துக்கும் ஆக வினை எப்படி கழியும் அது கழிக்க முடியாது எனவே தானே செய்யக்கூடிய அறிவு அதற்கு இல்லை இப்போ ஜடப்பொருளாகிய உலகம் தானே போய் இந்த உடம்போட கூடுமானா அதுவும் கூடாது அது எப்படி ஜடப்பொருள் தானே இயங்குமா இயங்காது ஆக இந்த இரண்டு பொருளை தவிர எஞ்சி இருக்கின்ற இன்னொரு பொருள் எது அப்படின்னு பார்த்தோம்னா பதி அது பேரறிவு பொருள் தானே அறியக்கூடிய பொருள் முக்காலமும் உணரக்கூடிய முழு முதற் பொருள் எனவே அந்த பதிதான் இந்த உடம்பையும் உயிரையும் கூட்டுவிக்கின்றான் என்று நாம் அதை உணர்கின்றோம் ஆக இது இருப்பதை கொண்டு அறிவது இந்த பாரிசேடத்தால் இங்கே எப்படி உயிர் உண்மையை துணிகின்றார் என்ப என்று பார்க்கலாம் செயல் பனிரெண்டு காரியம் காசினி ஆதி ஏரியல் ஈசன் கத்தா இவர்க்கு இது போகம் ஆதல் செல்லாது அகன்று உயர் கருமம் தானோ நுகர்தல் செல்லாது ஆனாது என்னை செய்தது என்னின் அண்ணோ கொன்னே செய்யான் தன்னேரில்லான் பாரிசேடம் அதனில் பரனுக்கு ஏரியல் பரன் பசு என்று இனிதே இப்போ இந்த செயலில் காரியம் காசினி ஆதி இந்த உலகம் ஒரு காரிய பொருள் ஒரு படைக்கப்பட்ட பொருள் இந்த படைக்கப்பட்ட பொருளுக்கெல்லாம் ஒரு கர்த்தா வேண்டும் ஏன்னா இந்த உலகஞ்சட பொருள் அது தானே தோன்றாது அது ஒரு காரிய பொருள் காரிய பொருள் என்று சொல்வதனாலேயே பல பகுதிகளை உடைய பொருள் அது தோன்றி நின்று அழியக்கூடிய ஒரு பொருள் என்று விளங்குகின்றது ஆக இந்த செய்யப்பட்ட பொருள் செய்யப்பட்ட பொருளுக்கு செய்யப்பட்ட பொருள்கள் எல்லாமே காரிய பொருள்தான் இந்த செய்யப்பட்ட பொருள் எல்லாமே செய்பவனை உடையது அதற்கு ஒரு செய்வ செய்பவன் இருக்கணும் ஆக இந்த உலகமோ இந்த உடம்பு இதெல்லாம் என்னது செய்யப்பட்ட ஒரு காரிய பொருளாக இருக்கின்றது இந்த செய்யப்பட்ட காரிய பொருளுக்கு கத்தா ஏரியல் ஈசன் அழகிய இயல்பை உடைய இறைவன் ஒருவன் இருக்கின்றார் இறைவன் அவன் எப்பேற்பட்டவனாக இருக்கணும் இந்த மலங்களிலிருந்து குற்றங்களிலிருந்து நீங்கியவனாக பேரறிவு பொருளாக இருத்தல் வேண்டும் அவன்தான் இறைவனாக இருக்க வேண்டும் அவன்தான் இதை படைத்துக் கொடுக்கக்கூடிய தலைவனாக இருக்க வேண்டும் கர்த்தா தொழில் செய்யக்கூடிய கர்த்தாவாக இருக்கணும் ஆக இவனுக்கு இந்த இறைவனுக்கு இந்த உலகத்தை படைக்கிறான் அந்த இறைவனுக்கு இந்த உலக பொருள் ஒரு பொருளாக இருக்குமா அப்படின்னா இருக்காது அவன் படைத்து கொடுக்கின்றான் அவன் அதை அனுபவிக்கிற அனுபவிக்கிறதுக்கு அவனுக்கு அவசியம் இல்லை ஏன்னா அவனே கொடுத்துட்டு அவனே அனுபவிப்பானா அனுபவிக்க மாட்டான் ஆக இந்த உலகம் நுகர்வதற்குரிய ஒரு போகப்பொருள் அது இறைவனுக்கு பொருந்தாது இறைவன் அனுபவிப்பதற்கு அல்ல இந்த போக பொருள் எல்லாம் இறைவனுக்கு அனுபவிப்பதற்கு அல்ல சரி இது தானே தனக்கு போகப்பொருளாக மாட்டாது இவன்தான் இவனுடைய பரிக்கிரக சக்தியிலிருந்து படைத்து கொடுக்கின்றான் அப்ப அது அவனுக்கே அது பயன்படுமா போகத்தை நுணர் நுகர்வதற்கு என்று பார்த்தோமானா அது அவனுக்கு போக பொருளாக பயன்படாது ஆனாது செய்து என்ன எனின் இந்த காரிய பொருள்கள்லாம் தனக்கு பயன்படாமல் இருக்க போ இருக்குது ஆனால் அது எதுக்காக அவன் படைக்கிறான் அவனுக்கு பயன்படாது ஆனால் எதற்காக அவன் படைக்கணும் அப்படின்னு பார்த்தோமானா அடுத்த வரியை பாருங்க அண்ணோ கொன்னே செய்யான் இதெல்லாம் அவன் வீண் செயலா வீணாக எதற்கு ப படைக்கணும் வீண் செயல் அல்ல இறைவன் வீண் செயலை செய்வானா அவன் பேர்பட்டவன் தனக்கு நிகர் இல்லாதவன் தன்னேர் இல்லான் பெருமைக்கும் நுண்மைக்கும் பேரருட்கும் ஒப்புமையின்மையான்னு பார்க்குறோம் அது அவன் த எதுக்கும் உவமை த அவனுடைய ஆற்றலுக்கோ அறிவுக்கோ ஒப்புமை சொல்ல முடியாது அப்பேற்பட்ட பரம்பொருள் வீணாக எந்த காரியத்தையும் செய்வானா செய்ய மாட்டான் அப்போ அந்த எஞ்சி இன்னொன்று பாசமாகி இந்த உலகம் அந்த படைக்கப்பட்ட பொருள் அவன் படைக்கப்பட்ட பொருள் அது என்ன பொருள்ன்னு பார்க்குறோம் காரிய பொருள் அது தானே தன்னை அனுபவிக்குமா அப்படின்னா அதுவும் இல்லை அந்த உலக பொருள் அறிவற்றது அது சடம் அது அனுபவிக்கக்கூடிய தகுதி இல்லாதது எனவே அது அனுபவிக்காது ஆக இந்த பாசமும் அனுபவிக்காது அதை படைத்த பதியும் இறைவனும் அதை அனுபவிக்க மாட்டான் ஆக எஞ்சி இருக்கிற இன்னொரு பொருள் எது பசு இந்த ஆன்மாக்கள் ஆக பரனுக்கு என்று அரி பாரிசேடம் அதனில் பரனுக்கு என்று அரி இங்கே எஞ்சியுள்ள பசு தான் பசுவாகிய இந்த ஆன்மா கூட்டங்கள் தான் இந்த உலக அதற்காகத்தான் இந்த உலகம் படைக்கப்பட்டது ஆக இறைவன் படைக்கப்பட்ட இந்த உலகம் அவனுக்கும் இல்லை அந்த உலகம் பொருள்கள் அனுபவிப்பதற்கும் ஆகவும் இல்லை அதற்கு இடையிலே இருக்கக்கூடிய உயிர்கள் அதை அனுபவிப்பதற்காக இந்த உலகம் நாம் பார்க்கின்றோம் அது நம்ம புலப்படுகின்றது அப்போ அதை கொண்டு எஞ்சி இருக்கிற பொருள்தான் பொருளுக்காகத்தான் இந்த உலகம் இருக்கின்றது என்பதை இந்த அளவை கொண்டு துணிகின்றோம் அல்லவா இங்கே ஒரு அழகான ஒரு ஆன்மாக்களுக்கு ஒரு அடை கொடுக்குறாரு பாருங்கள் ஏரியல் பரன் பரன் என்பது இறைவனை குறிக்கும் இல்லையா இங்கே பசுவாகிய ஆன்மாவிற்கு பரன் சொல்கிறாரு அழகிய இயல்புகளை உடைய பரன் என்று சொல்கிறாரு அப்படின்னா ப இந்த பரன் என்ற சொல் மேலானதுன்னு பொருள் பரம்பொருள் பரம்னால் என்னது மேலான பொருள்னு பொருள் ஆக இங்கே எல்லாவற்றிற்கும் மேலானதாகிய சிவத்துக்குரிய அந்த பரன் என்கின்ற சொல்லை இங்கே ஞானாமிரத ஆசிரியர் இந்த செயலில் ஆன்மாக்களுக்கு கொடுத்துருக்கின்றாரே அப்போ என்ன பொருள் இந்த உலகப் பொருள்களாகிய அந்த பாசத்திலிருந்து நீங்கி பரனாகிய இறைவனை சார்ந்து பரனாகவே நிற்கும் உரிமை உடைய பொருள் உரிமை வந்து எதற்கு உண்டு ஆன்மாவிற்கே உண்டு இந்த கருத்துக்காகத்தான் இந்த சிறப்பாக ஏரியல் பரன் என்று மிக அழகாக காட்டுகின்றார் இது ஒரு அருமையான செயல் மிக எளிமையாக கூட இருக்கின்றது ஏன்னால் இந்த ஞானாமிரத செயல் எல்லாமே சங்க இலக்கிய நடையில் அமைந்துள்ளதாக இருக்கின்ற இரு இருக்கின்றது ஆனால் இந்த செயல் வந்து மிக எளிமையாக ஒரு படித்தாலே விளங்கக்கூடிய அளவு இருக்கின்றது ஆக இப்படி பாரிசேடத்தால் எஞ்சியுள்ள ஒரு பொருள் இருக்க வேண்டும் என்று அது ஆன்மாக்கள் என்று பதியையும் பசுவையும் காட்டி அது அதற்கு அல்லாத இன்னொரு பொருள் இருக்குதுன்னு எஞ்சியுள்ள பொருள் கொண்டு துணியும் அந்த பாரிசேட அளவை கொண்டு உயிர் உண்மையை இங்கு நிரூபித்தார் திருச்சிற்றம்பலம் அடுத்த செயலில் சந்திப்போம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வணக்கம் ஹர நம பார்வீ பதையே ஹரமஹா தேவச்சம்பலம்